மாப்பிளை முன்ன வந்துட்டாளா? ஆ வந்துட்டே இருக்காங்க சாமி. நீங்க பூஜைக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணுங்க. நீங்க எடுத்து கூட அவங்க கேளுங்க. ரம்யா காலேஜ்ல இருந்து வரதுக்கு டைம் ஆயிடுச்சுடி. இப்ப எதுக்கு நீ காலேஜ் போன? அது வந்து வீட்ல இருந்து வரப்போ அப்பா. பிரீத்தி நில்லு. அப்பா, அப்பாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னப்பா சொல்றீங்க? எதுனா தெரிஞ்சிருக்குமோ அப்பாக்கு? பா புரியலப்பா. இல்லம்மா, காலேஜுக்கு போறியே வெறுங்கைய வீசிட்டு போறியே, பேக் எங்க? அதுவாப்பா, காலேஜ்ல ப்ரோக்ராம்ப்பா, அதனால பேக்லாம் தேவையில்லை. அப்படியா? சரி சரிப்பா, நான் வரேன். பிரீத்தி நில்லு, காலேஜுக்கு தானே? அவளை கூட்டிட்டு போய் காலேஜ். சரி, அம்மாவே சொல்லிட்டா, போலாம்ப்பா. வாமா. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு வர டைம் ஆயிடுச்சுட்டு. ஐயோ கடவுளே. அம்மா விஸ்வா வந்துட்டானா? இன்னும் வரல. சரி சரி வா, ரெடி ஆயிடுவே. நீ என்ன நடக்குது? ஆமா, நான் கோயிலுக்கு வந்தபோது நீங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்க, ஒரே மாதிரி தெரிஞ்சது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, சரியா? ரம்யா, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றியா? பேசு ரம்யா. உனக்கும் சம்பந்தம் போல இருக்கு. என் லைஃப் பாயிண்ட் பண்ணிட்டேடா. நான் என்னடா பண்ண உனக்கு சொல்லுடா. அன்னைக்கே உன கேட்டல, பிரீத்தி லவ் பண்றியான்னு கேட்டல, அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? என் லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டே?
நான் சொல்றேன் இந்த தாலியை கட்டி வீசு போறியா இல்லையா. கல்யாணத்துக்கு அம்பாலே ஆசீர்வாதம் பண்ணிட்டா, கோயில் சன்னிதானத்துல உங்க இஷ்டத்துக்கு தாலி எல்லாம் கழட்டி போடக்கூடாதுமா? அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் அப்படிதானே? சீ, இனிமே என் மூஞ்சில முழிச்சிடாத ரம்யா. அக்கா அக்கா, அர்ச்சனை போட்டு போக்கா. மாடி, ஃப்ரெண்டு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா? என்னாச்சு? அம்மா என்ன மன்னிச்சிருமா? ஏய் சி, எது கால் உழுற? அம்மா என்ன மன்னிச்சிரு சொல்லுமா? என்னடி இது, என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏங்க ஏங்க, இங்க வந்து பாருங்க. ஏங்க, நீ ஏன் கத்துற? நீ அம்மா வெளில நிக்கிற, உள்ள வா. ஐயோ என்னங்க, அவ கழுத்தை பாருங்க. ஏண்டே இப்படி பண்ணன? அம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்டி. அம்மா, இப்படி எங்களை தலைய குனி வச்சுட்டேடி, ஏண்டேடி பண்ண? அம்மா என்ன நம்பமா, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமோ இல்லம்மா. நம்பமா, அம்மா ஃப்ரெண்டுக்கு தான்மா கல்யாணம், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமோ இல்லம்மா. அப்பா நீங்களா அதை நான் சொல்றது நம்புங்கப்பா. ஏய் எங்க ஏதோ பேசுங்க, ஏன் இப்படி நிக்கிறீங்க? எங்க ஏதோ பேசுங்க, பயமா இருக்குங்க. அப்பா அப்பா பேசுங்கப்பா, அப்பா பேசுங்க. உனக்கு நான் என்னம்மா பண்ணல? நீ எது கேட்டாலும் நான் பண்ணலம்மா. பண்ணீங்கப்பா. உன்னை நான் லவ் பண்றேன்னு கேட்டல? கேட்டீங்கப்பா. அப்ப எதுவும் இல்லப்பா. இப்படி பண்ணிட்டியம்மா? அப்பா நீங்களாச்சும் நம்புங்கப்பா, உங்க பொண்ணு தப்பு பண்ணலப்பா. சத்தியமா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமா இல்லப்பா. என்னடி புதுசா கதை விடுற? தாலி கட்டு நிக்கிற, உனக்கு தெரியலன்ற, விருப்பம் இல்லைன்ற, எங்களை பார்த்தா உனக்கு பைத்தியமா தெரியுதாடி. அம்மா ஆக்சுவலி அங்க நடந்ததே வேறம்மா, சத்தியமா சொல்றம்மா, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லம்மா. அம்மா நான் ஓ பொண்ணுமா, எப்படிமா தப்பு பண்ணுவேன்? அப்பா எங்களாச்சும் நான் சொல்றத கேளுங்கப்பா. அம்மா அப்பா பேசுங்கப்பா. நான் சொன்னேன் ஒவ்வொரு இடம் கொடுக்காதீங்க, எனக்கு ஒவ்வொரு இடம் கொடுக்காதீங்க, ரொம்ப செல்ல கொடுக்காதீங்க. அம்மா இது ஒரு ஆக்சிடென்ட்டுமா? நான் என்ன நடந்து சொல்கிறேம்மா கேளுங்கப்பா. அப்பா கேளுங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா அம்மா நான் சொல்கிறது நீங்களாச்சும் கேளுங்கம்மா. அம்மா அப்பா கேளுங்கப்பா. அந்த பையன் மாற்றி என் கழுத்தில் தாலி கட்டிட்டான்ப்பா. அங்க நடந்து பிரீத்தியோட கல்யாணம்மா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமா இல்லம்மா. பிரீத்திக்கா? ஆமாம்மா, பிரீத்தியும் ஒரு பையனும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்கம்மா. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுமா, அதனால அவங்க அப்பா அந்த காதலை பிரேக் பண்ண பார்த்தாருமா, அதனால அவன் என்கிட்ட சொல்லி அழுதாம்மா. அதாம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணோம்ப்பா. எல்லா விஷயத்தையும் சொன்னியம்மா என்கிட்ட. இதை சொல்லியிருந்த நானே பிரீத்தியோட அப்பா கிட்ட பேசியிருப்பல்ல, நின்று நல்லபடியாக முடிச்சிருக்கலாம்ல. நீங்களே ஒரு முடிவு பண்ணுவீங்களா? பெத்தவங்க நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? அப்பா சொல்லுமா? எங்களுக்கு வேணா நீ போ. அம்மா அம்மா விடு. அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு. அம்மா வெளியில போ, நீ முதல்ல வெளியில போ. எனக்கு வேணாம் போ.